சரி இப்போ நீங்கள் பார்க்குறது அஜய் டேட்டன் சேனல். இந்த சேனல் வந்துட்டு நம்ம பழனி மலைக்கு போன விலாக் தான் பார்க்க போகிறோம். விஞ்சில் வந்துட்டு நான் அவங்க வந்துட்டு ரூப் காரில் போகிறான்னு இருந்தோம். அந்த ரூப் கார் ஆக்டிவேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு நம்ம விஞ்சுக்கு போயிருந்தோம். விஞ்சுக்கு போயிட்டு வரப்போது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோடு ஏனப்பாத வழியாக வரலான்ட்டு மறுபடியும் ஏனப்பாத வழியாக விஞ்சில் வராமல் வந்தோம். அதுவும் வந்துட்டு டிக்கெட் கிடைக்கல திரும்பவும் வர, அதனாலையும் வந்துட்டு ஒரு காரணமாக இருக்கலாம். போயிட்டே இருக்கப்போது அஜிதாவை பார்த்தோன்னே அஜிதா பயந்து போய் கடந்துருந்தது போலதுதா, அப்படியே விஞ்சின் த ஸ்டாச்சு அப்படின்னு நின்றுட்டு இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு இயற்கை காட்சியை பார்த்து பார்த்து ரசித்து கொண்டு வந்திருந்தேன். திடீர்னு என்றால் ட்ரெயினில் போய் கொண்டிருப்போதே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைகீழாக தொங்கிக்கிட்டு எங்கேயோ தொங்கிக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. மங்கி தொங்கிட்டு போகும் மரத்தில் அது மாதிரி சிம்பன்சி மாதிரி அது மாதிரியே இருந்துச்சா. அடுத்து வந்துட்டு ஒரு மாதிரி காற்று அடிச்சுது, அப்போ தான் எனக்கு அந்த ஃபீலிங்கே போச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு ஏனப்பழச்சி ஏனப்பழையன்னு சொல்கிறேன், ஏனப்பாதை வழியாக போன விலாக் தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அங்கே வேற மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரே ஒரு ரிவர் தெரிஞ்சுது, அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட்டு. ரிவரோட வந்துட்டு ரிவர் மட்டும்தான் அது ஹைலைட்டு, இதோ பார்த்திங்கன்னா அங்கே தெரியும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கடா இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் முன்னாடி போயிட்டேன். இது வந்துட்டு அம்மா எனக்கு வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணாங்க. அந்த விஞ்சில் இயற்கை காட்சி எடுத்தது நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இது கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். ஸ்லோவாக போனாலும் மொக்க போடுறேன்னு நினச்சிக்காது. ஏன்னாப்பா அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அந்த காலத்தில் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் இல்லை ஒரு 50-40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கல் எடுத்துகிட்டு போவோம். யானை பெரிய யானை போகுமா, அந்த யானைக்காகவே சறுக்கு பாதையாக வச்சுருக்கிறாங்க. இறங்க போது அப்படியே தாக்கு பிடிச்சிக்கிட்டு இதோ தாக்கு பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இறங்கி சறுக்கிக்கிட்டு வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்குன்னு காமிச்சிருந்தேன், செம்மையாக இருந்துச்சு. இதோ ஜூம் பண்ணி இப்போ கூட பார்க்கும்போது ரியலாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இங்கே அஜித் என்னடானா ஹாய் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சரியான கூட்டம், இன்னும் கொஞ்சோண்டு கோயிலை பெருசு பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போகும்போது நல்லா கட்டிகிட்டு இருந்தாங்க. சரி கீழே இறங்க போச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருப்பேன், ஏன்னா அது வந்துட்டு சர்ரு இழுத்துட்டு போயிடுச்சு. அந்த இழுத்துட்டு போனதே வந்துட்டு கொஞ்சோண்டு இதாகிடுச்சு, சீக்கிரமாக போக வேண்டியதாகிடுச்சு. சீக்கிரமாக இல்லை, ஓ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் இழுக்குதுன்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா நாம் கொஞ்சோண்டு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணிட்டேன், அதனால் எல்லாம் ஃபாஸ்ட்டாக தெரியும். பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு கோயில். ஆனால் அந்த கோயில் இதை காமிக்க போது என்னமோ ட்ரைபாடில் எடுத்தோம், சி ட்ரைபாடுன்னு சொல்கிறேன், ட்ரைபாடு இல்லை அது கேமரா ட்ரோனில் எடுத்துகிட்டு சுவங்கின்னு போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணோன்னே இந்த கோயில் நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா விநாயகர் போட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா போக கூட்டம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அப்போவே அப்பாடி கூட்டம் கம்மிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக போயிட்டு இருந்தோம். அந்த கோயிலில் வந்துட்டு விநாயகர் இருந்துச்சு, அதுதான் நல்லா இருந்துச்சு. விநாயகர் சதுர்த்தி கிளேயில் ரெடி பண்ணுற மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கப்போது கொஞ்சோண்டு மீடியம் பாதி அளவு கீழே வந்துட்டோம், தெரிந்து விட்டதால் கொஞ்சோண்டு சந்தோஷமாக இருந்தது. அப்படியே வந்துட்டு கால் வலிக்க வலிக்க கஷ்டப்பட்டு நடந்து எப்படியோ கீழே வந்திருப்போம், அந்தளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு. டஃப்பு ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்துட்டு வீடியோ எண்டாவது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லைக் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். டாடா, பை பை, சி யூ ஃப்ரெண்ட்ஸ்.